என்ன பண்ணுவோம், எப்படி ஒர்க் பண்ணுவோம் கம்பெனிஸில், மோரார்லஸ் இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, இது எதுக்காக இதை நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கிட்டப்லாம் யூஸ் பண்ணாமே நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இதனால் இதை கிட்டப்பில் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு நான் சொல்கிறேன். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் போயிட்டு ஒரு நியூ ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணுறேன். அதாவது ரெபாசிட்ரினா என்னென்னா ஃபோல்டர், ஒரு நியூ ஃபோல்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன சொல்லலாம், ஓகே கிட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி இருக்கா, ஓகே கிட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் ரெபாசிட்டின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரீட்மி, ஓகே இதில் வந்து ரீட்மின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ரீட்மிங்கிறது என்னென்னா சும்மா அந்த உங்கள் ப்ராஜெக்ட்டை பற்றி மற்றவங்க போய் பார்ப்பேன். இதில் வந்து யாருனாலும் யாரோடதுனாலும் பார்க்கலாம். ஸோ அப்படி ஓப்பனாக இருக்கிறதுனால உங்கள் ப்ராஜெக்ட்டை பற்றி வேறு யாராவது பார்ப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்க, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதை வந்து ரீட்மின்னு ஒரு ஃபைலில் கொடுப்பாங்க. ஸோ நான் அதை இது வந்து கிட்டு உங்களுக்கு தானாக இனிஷியலைஸ் பண்ணி தரும். நான் அதை செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ கிரியேட் ரெபாசிட்டின்னு கொடுத்துருவேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா கிட் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, புரியலனா சாட்டில் ஏதாவது சொல்லுங்கள், நான் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் எப்படி, இப்போ நான் இந்த டெஸ்க்டாப்பில் போகிறேன், டெஸ்க்டாப்பில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு நியூ ஃபோல்டர்னு கிரியேட் பண்ணுற மாதிரி, இப்போ எங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா கிட்டில் க்ளவுடில் அதாவது ஆன்லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நான் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் போய் இதில் வந்து ரெண்டு இருக்கும். இதெல்லாம் ப்ரோட்டோக்கால், நீங்கள் நெட்ஒர்க்லலாம் படிப்பீங்க, HTTPS SSH-லாம் ப்ரோட்டோக்கால், நமக்கு அதெல்லாம் தேவை. நம்ம இப்போ என்ன பண்ண, நான் சிம்பிள் டைம்ஸில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ கிரியேட் பண்ணலாம் ஃபோல்டரு, இந்த ஃபோல்டரை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். எப்படி டவுன்லோட் பண்ணுவோன்னா இதை காப்பி பண்ணிப்பேன். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட், எனக்கு இது மேக்குங்கிறதுனால இது, நீங்கள் என்ன பண்ணலாம்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு கமெண்டு. ஓகேவா, என்ன கமெண்ட்னா கிட் க்ளோன், அதாவது கிட்டுங்கிறது. இப்போ நீங்கள் இனிமேல் நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணுன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக கிட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஒரு பேர்சன் உங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்க மாதிரி. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, நீங்கள் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். எப்படி நீங்கள் C++ வந்து ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப்னு போட்டு இதை வாங்கு இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி கிட்டுங்கிறதுக்கும் நீங்கள் தான் சொல்லணும்னா எக்ஸ்பிளிசிட்டாக, அதாவது நீங்களா சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்தையும். நீங்கள் சொன்னால் தான் அது பண்ணுங்கிற மாதிரி. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிட்டிட்ட வந்து சொல்கிறேன். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிட்டு க்ளோன், க்ளோன்னா டவுன், அதை வந்து எனக்கு ஒரு க்ளோன் கிரியேட் பண்ணு, அதே மாதிரி எனக்கு ஒன்று கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகேவா, கிட்டு க்ளோனு கொடுத்து அந்த யூஆர்எல்லாம் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே காப்பி பண்ணல அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி இப்போ கொடுக்குறேன். இப்போ என்ன இருக்குன்னா எனக்கு இப்போ என்னோடய டெஸ்க்டாப் போய் பார்த்தேன்னு வையேன். இப்போ வந்து இந்த கிட்டு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று போட்டலாம், அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, அங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா ஒரு ரீட்மி ஃபைல் மட்டும்தான் இருக்குது எனக்கு, அது கிரியேட் கரெக்டாக அந்த ஃபோல்டர் இங்கே வந்துடுச்சா. ஸோ அந்த கிட்டு டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் இங்கே வந்துடுச்சு. ஓகேவா, இது நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், இது எதுக்கு நீனே போய் டெஸ்க்டாப்பில் போய் கிட்டு டெஸ்ட்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு நீ வந்து ஆன்லைனில் கிரியேட் க்ளவுடில் கிரியேட் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணுறேன்னு கேட்கலாம். அது எதுக்குன்னு நீங்கள் இப்போ உள்ளே நம்ம ஒர்க் பண்ணும்போது தெரியும். இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக இதில் வந்து ஹிட்டனாக ஒரு இது இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஃபோல்டரை வந்து ரிவீல் பண்ணி பார்த்தீங்க, இதில் வந்து இந்த ரீட்மி ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் இதில் ஹிட்டனாக வந்து டாட் கிட்டுன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். எப்படி மற்ற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஹிட்டன் ஃபோல்டர்ஸ்லாம் டாட் போட்டு இருக்கும், அதுமாதிரி இதில் ஹிட்டனாக டாட் கிட்டுன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது என்ன வேலை பண்ணும், அது நமக்கு தேவையில்லாத, அதெல்லாம் நீங்கள் போய் நோண்டாம். ஆனால் அது என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். சரியா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். இப்போ இதில் போயிட்டு நான் index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. இப்போ கிரியேட் பண்ணிட்டேன் கரெக்டாக. இப்போ கிரியேட் பண்ணோன்னு என்ன இருக்குன்னு பாருங்களேன், இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இது நீங்கள் எந்த எடிட்டரில் பண்ணாலும் காமிக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து காட்டுதா, என்ன காட்டுது, சேஞ்சஸ், அதாவது புதுசாக ஒரு ஃபைலை வந்து யூனா கிரியேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். புதுசாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஏதோ ஒரு கோடை டம்ப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஆர்டினரி ஃபைல். ஓகேவா, இப்போ பார்த்தோன்னா எனக்கு என்ன இது க்ரீன் கலரில் காட்டுதா. ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரீன் கலரில் ஏன் காட்டுதுன்னா புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை யார் வாட்ச் பண்ணுறான்னா கிட்டு வந்து உங்களுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கிட்டுங்கிற டெக்னாலஜி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா நான் உங்களுக்கு தனியாக வீடியோ அனுப்புகிறேன். ஓகேவா, இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அந்த கிட்டுங்கிற டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுன்னா இதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த ரீட்மிக்கு போகிறேன், இது என்னவா இருந்துச்சு, நான் டவுன்லோட் பண்ணும்போது டெஸ்ட்னு இருக்குது. இப்போ நான் இதை போயிட்டு வேறு ஏதோ மாற்றுறேன், டெமோ அப்படின்னு மாற்றுறேன். அது
இது என் கிட்டுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அது ஆரஞ்ச் கலர்ல கட்டுதா எம்னு கட்டுதா மாடிஃபைட். ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா என்னோட சேஞ்சஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கு. எப்படி ட்ராக் பண்ணுதுன்னா இப்போ இதில் போய் பார்க்கலாம் நீங்கள். இப்போ இந்த ரீட்மி எடுத்து பார்த்தா அது என்ன காட்டுது, டெஸ்ட்டை வந்து நான் டெமோன்னு மாற்றிருக்கேன்னு காட்டுது. கரெக்டா? இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ இதை இப்படி இருக்கட்டும். இப்போ நான் இன்னும் ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைலு, இதில் வந்து அது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் க்ரீன் கலரில் காட்டும், ஏன்னா இதுவும் ஆட் புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்போ எப்படி யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு கூட எனக்கு தெரியாதுடா, அதனால சும்மா பேசுங்கடா. புரியுது புரியலை எதையாவது சொல்லுங்கடா. ஓகே, வேற ஒருத்தன் போட்டான். ஓகே, தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. அப்பாடா, ஓகே. இப்போ இதில் என்ன நடக்கும்னா, ஓகே இப்படி ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இது வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது எப்போ யூஸ் ஆகும் தெரியுமா? இப்போ நான் அப்போ ஒரு ப்ராஜெக்ட் காமிச்சேன் தெரியுமா, நிறைய ஃபைல்ஸோட, ஒரு 1000-2000 ஃபைல்ஸோட. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். எப்படின்னு நான் சொல்கிறேன், சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன், கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்லாம் உங்களுக்கு வேணால் அப்புறமா ரெஃபரன்ஸ் தரேன். கிட் க்ளோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இந்த ஃபோல்டரில் வந்து ரெண்டு நியூ ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணி, இதுவும் டெர்மினல் தான். ஸோ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதில் ஒன்று காட்டுது. என்ன காட்டுதுன்னா மாஸ்டர். இது தான் நான் அப்போ சொன்னல மாஸ்டர்னு சொல்லி ஒரு வேர்டு சொன்னேன்னா, இதுதான் அந்த மாஸ்டருங்கிறது. அது என்னென்னு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மாஸ்டர்னு சொல்லி ஒரு பிரான்ச்சில் இருக்கேன். அதாவது இதில் போய் பார்த்தீங்கன்னா காட்டும், இதுதான் மாஸ்டர் பிரான்ச். ஓகேவா? அதாவது ஃபோல்டர் என்னோடய இதுக்குள்ள ஒரு மாஸ்டருங்கிற ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கலாமே, ஒவ்வொரு ஸ்டேட் நிலை. இந்த நிலையில இப்போ நான் இருக்கேன், மாஸ்டருங்கிற ஒரு நிலையில இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து நம்ம அந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணி புதுசாக ரெண்டு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு புஷ் பண்ண போகிறேன், அதாவது அப்லோட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டரில் அப்லோட் பண்ண போகிறேன். எப்படி அப்லோட் பண்ணுவோன்னா, கிட் ஆட் அப்படின்னு ஒரு கமாண்ட். ஓகேவா? எல்லாம் அப்படி ஈஸியாக தானே இருக்குது, அப்படி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, கிட் ஆட் அப்படின்னு ஒரு கமாண்ட் போடுறேன், போட்டு ஆட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கிட் ஆட் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு போட்டு அந்த ஃபைல் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிட் ஆட் டாட்டுன்னு போடுவேன். அது என்ன பண்ணுனா, எல்லா ஃபைலையும் ஆட் பண்ணிடும், இருக்க எல்லா ஃபைலையும், எக்ஸ்ட்ரா புதுசாக பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடும். ஸோ நான் கிட் ஆட் டாட்டுன்னு போட்டு இப்படி கொடுத்தேன்னு எனக்கு இப்போ அது ஆட் ஆயிருக்கும். எப்படி ஆட் ஆகும்? இப்போ நான் அதை எப்படி செக் பண்ணுவேன்னா, கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டேன்னா இதில் காட்டும். தெரியுதா என்ன காட்டுது? மாடிஃபைடு ரீட்மி டாட் எம்டி, அதாவது இந்த ஃபைலை நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். நியூ ஃபைல் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல், நியூ ஃபைல் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் காட்டுதா? ஸோ இது வந்து கிட் எனக்கு சொல்லும். கிட் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தனா அதோட ஸ்டேட்டஸ் எனக்கு சொல்லுது, எங்கே இருக்கனா யுவர் பிரான்ச்சஸ் ஆரிஜின் மாஸ்டர். இது எப்போ யூஸ் ஆகும்னு உங்களுக்கு போக புரியும், சரியா? இப்படி காட்டும். இப்போ நான் இதில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆடு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதாவது ஆடுனா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிட்டுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதை என்ன பண்ணணும்னா, கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு தடவை, ஏன்னா இதெல்லாம் சென்சிட்டிவான ஆப்ரேஷனாக. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்னா, கிட் கமிட் அப்படின்னு சொல்லுவேன், ஸ்லாஷ் எம். இது ஸ்லாஷ் எம்ங்கிறது என்னன்னா மெசேஜ். ஸோ நான் கமிட் பண்ணுறேன், கமிட்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, ஐ ஹாவ் சேஞ்ச், என்னென்ன சேஞ்ச், இதுதான் மெசேஜ் டைப் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன், ஆடட் ஹோம் பேஜ் மாடிஃபைடு ரீட்மி, இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜை போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கமிட் பண்ணுறேன், அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்தந்த சேஞ்செலாம் தான் நான் பண்ணியிருக்கேன். இது யாருக்குன்னா, யாருக்குன்னு அப்புறம் காட்டுறேன். ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன காமிக்குது, அந்த இது போயிடுச்சு பார்த்தீங்களா, சைடில் ட்ராக் பண்ணது. ஏன்னா நம்ம கிட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், போதும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி, கேம் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன காமிச்சிருக்குன்னா, 3 ஃபைல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, 22 நியூ இன்செர்ஷன் நடந்திருக்கு, ஒரு டெலீஷன் நடந்திருக்கு. கிட்டு வந்து அப்டேஷனாக டெலீஷன் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ புதுசாக இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு காமிக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, கிட்டுட்டு வந்து ஓகே இது கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோல்டருக்கு புஷ் பண்ணணும், அதாவது ஃபோல்டருக்கு அப்லோட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுவோன்னா, கிட் புஷ் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். ஓகேவா? அது அதுலேயே காமிச்சிருக்கோம், ஆக்சுவலாக அந்த கமெண்ட்லேயே காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, கிட் புஷ்ன்னு போட்டேன்னு வையேன், அது இன்டர்நெட் இருக்கணும், இருந்தால் அது புஷ் பண்ணும். என்ன பண்ணுன்னா, நீங்கள் சாதாரணமாக பண்ணுற மாதிரி பண்ணாமல் இது வந்து நிறைய கம்ப்ரெஷன்லாம் பண்ணும். கம்ப்ரெஷன்னா எப்படி சொல்கிறது, அப்லோட் பண்ணும்போது நிறைய ப்ராசஸ் நடக்கும், நடந்து இது புஷ் ஆகிருக்கும். இப்போ இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் போனீங்கன்னு வைங்களேன், இப்போ அந்த ரெண்டு ஃபைல் இங்கே வந்துடுச்சா, இண்டெக்ஸு ஸ்டைலுங்கிற ஃபைல்ஸ் வந்துடுச்சு. கரெக்டா? ஸோ நான் புஷ் பண்ணியிருக்கேன். யார் புஷ் பண்ண, ஐயோ இது என்னோடய கம்பெனி அக்கௌண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த யூசர் நேம்லேருந்து நான் இதை புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
இது இப்போ நான் இந்த யூசர் நேமை மட்டும் மாற்றிக்கிறேன், இதை உங்களுக்கு புரியலனா பிரச்சனை இல்லை, அது ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நான் கிட்டுக்கு சொல்கிறேன் என்னோட நேமை மாற்று, ஏன்னா நான் அதில் என்னோடய கம்பெனி நேமும் இருக்கா. ஸோ நான் கிட்டு கான்ஃபிகரேஷனில் வந்து என்னோடய நேமையும் இமெயிலையும் மாற்றுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இது பெரிய இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அப்புறமா நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து பண்ணலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது நான் டெய்லி ஒர்க்கில் வந்து ஒரு 10 தடவை பண்ணுறேன் டெய்லி. ஸோ அதனால எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடிலாம் தெரியாது. ஸோ நீங்களும் அதேமாதிரி படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் இந்த கமெண்ட்லாம் சும்மா பார்த்தாலே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது எங்கே ரெஃபர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஒரு 10 தடவை பண்ணீங்கன்னா தானாக மனப்பாடம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நிமிஷம், ஓகே. இப்போ நான் வந்து இந்த ரெண்டு ஃபைல்ஸை என்ன பண்ணியிருக்கேன்னா புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இதெல்லாம் இருக்கு. இப்போ இது எப்போ யூஸ் ஆகும்னு சொல்கிறேன் சரியா? இப்போ நான் இதில் போயிட்டு இப்போ இதுதான் அந்த ஃபைலு. ஓகேவா? இப்போ வந்து உங்ககிட்ட உங்கள் டெவலப்பர் இல்லை உங்கள் கம்பெனியில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் டெஸ்ட்னு வச்சுருக்க, டெஸ்ட்னு வைக்காத, இதில் வந்து உங்கள் காலேஜ் பேரை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஏசிஐசிஇடி அப்படின்னு போட சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் தான் ஒரு டெவலப்பர், நான் மாற்றுறேன். அதை மாற்றுறேன்னா மாற்றினோடனே கிட் வந்து அதை நோட் பண்ணியிருக்கு. என்ன நோட் பண்ணியிருக்கு இங்கே பார்த்தியா, இது வந்து ஆரஞ்ச் கலரில் காட்டும், மாடிஃபை பண்ணியிருக்கேங்கிறத கிட் நோட் பண்ணுது. இதில் போய் பார்த்தனா என்ன சேஞ்சுன்னு நீ பார்க்கலாம். டெஸ்ட்டுங்கிறத ஏசிஐசிஇடின்னு மாற்றிருக்கேன்னு காட்டுது. ஸோ கிட்டு என்ன பண்ணுதுன்னா என்னோடய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ இதனால என்ன யூஸ்னா, உனக்கு இப்போ நான் இதை மாடிஃபை பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, திருப்பி அதே மாதிரி கிட் ஆடுன்னு போட்டு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இது வந்து நான் பண்ணிட்டேன், ஓகேவா? இந்த சேஞ்சை பண்ணிட்டேன். ஆனால் கம்பெனிஸில் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, யார் வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம்னு நம்ம விட மாட்டோம் ஒரு மாஸ்டர் காப்பியை. அதாவது இதுதான் மாஸ்டர் காப்பி சரியா, இதுதான் உங்களோட ஃபைனல் அப்ளிகேஷன். இதை வந்து யார் வேணாலும் சேஞ்ச் பண்ணலான்னு இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். இப்போ யார், ஓகே, இப்போ நான் வந்து அதில் வந்து உங்களை ஆதிரை, அரவிந்த், பகவதி பிரியா, கோகுல் இவங்க 4 பேர்த்தையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சரியா அந்த ப்ராஜெக்டில். உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் எழுதுனது கரெக்ட்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்சைட்டே எடுத்துப்போமா, ஏதோ ஒரு வெப்சைட், இப்போ இந்த ஃபெசிலியோட இந்த வெப்சைட்டே உங்களை ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது வந்து இட் மே ஒர்க் ஆர் மே நாட் ஒர்க் அப்படிதானே. எனக்கு நான் அதை ரிவ்யூ பண்ணணும், ரிவ்யூ பண்ணாமல் வந்து உங்களை போஸ்ட் பண்ண விடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனிஸில் இதுக்குள்ளே நீ வந்து தனியாக உனக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. ஹலோ, என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ உனக்குன்னு, க்ரியேட் பண்ணி அதில் நீ ஒர்க் பண்ணு, இதை தொடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதுதான் மாஸ்டர் காப்பிலேருந்து. அதை எப்படி பண்ணுவோம்னா, நாங்கள் அந்த சேஞ்ச் இருக்கக்கூடாது, அது முன்னாடியே பண்ணிடுவோம். ஓகே, ஓகே. இப்போ நான் அந்த சேஞ்சை எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கிட் செக் அவுட். இதை வந்து என்ன சொல்கிறேன்னா, கிட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன், அதாவது இந்த பிரான்ச்சை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, கிட் செக் அவுட் /b, அங்கே /m போட்டானா மெசேஜுக்கு. அதே மாதிரி இது வந்து /b, /bங்கிறது என்னென்னா பிரான்ச், நியூ பிரான்ச். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூ பிரான்ச்சுன்னு வச்சுக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நியூ பிரான்ச்சுன்னு ஒரு பிரான்ச்சை வந்து க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன் கிட்டுக்கு. க்ரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது என்ன இருக்குது, எனக்கு ஸ்விட்ச்டு டு நியூ பிரான்ச்சுன்னு காமிக்கா. இப்போ மாஸ்டர் இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னா, நியூ பிரான்ச்சுன்னு மாறிடுச்சு. நான் எங்கே வந்துட்டேன்னா, இப்போ புது பிரான்ச்சில் இருக்கேன். இப்போ இந்த பிரான்ச்சில் நான் எந்த சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து இந்த மாஸ்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகாது, அதாவது இந்த ஃபோல்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? அது எப்படின்னு பார்ப்போமா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ போயிட்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன், டெஸ்ட்டை வந்து ஏசிசிடின்னு மாற்றுறேன். மாற்றிட்டு இப்போவும் கிட்டு ட்ராக் பண்ணியிருக்கோம். ஆனால் நீ போய் பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிட் பிரான்ச்சுன்னு போட்டேன்னு வையன், அது காட்டும். என்ன காட்டுதுன்னா, மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்குது, நியூ பிரான்ச்சுன்னு ஒரு பிரான்ச் இருக்குது, அதில் நீ வந்து நியூ பிரான்ச்சில் இருக்க அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண, இப்போ நான் பண்ண சேஞ்ச் எங்கன்னா, நியூ பிரான்ச்சில் தான் பண்ணியிருக்கேன், நான் மாஸ்டரை தொடவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் ஒரு இமேஜின், இது ஒரு கம்பெனி மாதிரியோ இமேஜின் பண்ணியோ, கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன், இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த சேஞ்சை நியூ பிரான்ச்சில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுவேன்னா, ஆட் பண்ணுறேன் கிட் ஆடு. அப்போ பண்ண அதே 3 கமெண்டை பண்ணுறேன். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன்னா, சேஞ்ச் நேம் அப்படின்னு கமிட் பண்ணுறேன், கிட் புஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு புஷ் பண்ணுறேன். ஆ, ஓகே. இப்போ வந்து நான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, ட்ரை பண்ணும்போது இதுதான் கிட்டோட அட்வான்டேஜ். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா கிட் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், அது என்ன சொல்லுதுன்னா, டு புஷ் த கரண்ட் பிரான்ச் அண்ட் செட் த ரிமோட் அஸ் அப்ஸ்ட்ரீம். அதாவது நீ வந்து இதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த, கன்ஃபார்மா உனக்கு இந்த பிரான்ச்சில் தான் புஷ் பண்ணணுமான்னு கேட்குது. அதை எப்படி பண்ணணும்னு அதுவே அவங்க சொல்லும். ஸோ நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அப்படியே போட்டேன். இது என்ன சொல்லுதுன்னா, கிட் புஷ் செட் அப் ஸ்ட்ரீம், அதாவது இனிமேல் நான் இதில் தான் புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி போட்டேன்னா இப்போ எனக்கு என்ன ஆயிருன்னா, புஷ் ஆயிருக்கும். இப்போ புஷ்னாயினா என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து அப்லோட் ஆயிடுச்சு அந்த ஃபோல்டரில். ஆனால் எப்படி அப்லோட் ஆயிருக்குன்னா, இங்கே காட்டுதா, நியூ பிரான்ச்சுன்னு ஒன்று க்ரியேட் ஆகி அதில் அப்லோட் ஆயிருக்கு.
ஓகேவா? இப்போ நீ இதில் பார்த்தனா, ஒரு நிமிஷம், இதில் பார்த்தனா இப்போ வந்து என்னன்னா உனக்கு ரெண்டு பிரான்ச் இருக்கும், மாஸ்டர்னு ஒன்று இருக்குது, நியூ பிரான்ச்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எதில் இருக்கோம்? மாஸ்டரில் இருக்கோம். இப்போ நான் மாஸ்டரில் போய் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பார்த்தேன்னு வையேன், அது வந்து டெஸ்டினே தான் இருக்கும், இதை யாருமே டச் பண்ணல. இப்போ இதுவே நான் போயிட்டு என்னோட பிரான்ச்சில் நியூ பிரான்ச்சில் போய் பார்த்தேன்னு வையேன், நியூ பிரான்ச்சில் போய் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பார்த்தேன்னா அதில் ஏசிசிடின்னு இருக்கு. அப்போ இது சேஃபா? லைக் இப்போ நான் இதை என்ன பண்ண, இதை காட்டுதா கம்பேர் அண்ட் புல் ரெக்வஸ்ட், இதுதான் புல் ரெக்வஸ்ட். ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் எதாவது டவுட்னா சாட்ல போட்டு விடுங்க, அதை நான் வந்து கடைசியாக ஆன்சர் பண்றேன். ஓகேவா? அந்த இதை ஆன்சர் பண்றேன். இப்போ வந்து என்னன்னா நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் முடிச்சிடறேன், அடுத்து ஆன்சர் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னா, ஓகே இப்போ இமேஜின் நானும் ஒரு டெவலப்பர், என்ன டெவலப்பர், ஓகே மகேஷ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான், சரியா? நானும் மகேஷும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மகேஷ் வந்து என்ன பண்ணிருக்கானா, நியூ பிரான்ச்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அவனுடைய சேஞ்சஸ் எல்லாம் வந்து எனக்கு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ மகேஷ் என்ன பண்ணுவான்னா, இதில் போயிட்டு அவன் சேஞ்சஸை புஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவானா, கம்பேர் அண்ட் புல் ரெக்வஸ்ட்னு கொடுப்பான். அதாவது எனக்கு மகேஷ் வந்து என்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி இதுதான் என்னோட சேஞ்சு, இதை ரிவ்யூ பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இதில் போய் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி, ப்ளீஸ் ரிவ்யூ மை சேஞ்சஸ் அண்ட் மெர்ஜிட்னா சொல்கிறான், இந்த மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிடுவான். ஓகேவா? புல் ரெக்வஸ்ட்னா என்னன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி போய் என்ன சேஞ்சு, ஒருத்தர் வந்து நேமு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, யாருன்னா இவன் இந்த யூசரு, எதில் சேஞ்ச் பண்ணியிருக்கானா, நியூ பிரான்ச்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதில் சேஞ்ச் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் காட்டும். நீ அந்த சேஞ்சை கூட போய் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, மகேஷ் வந்து இப்படி சொல்லியிருக்கான், நான் என்ன பண்ணுவேன்னா உள்ளே போயிட்டு இப்படி செக் பண்ணுவேன், என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கான், டெஸ்ட்டை ஏசிசிடின்னு மாற்றிருக்கான், பெரிய சேஞ்ச் இல்லை, இதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்ப்பேன், இல்லை எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, கரெக்டாக ரிவ்யூ பண்ணிட்டேன். இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சார் ஓகே இப்போ ரிவ்யூ பண்ணிட்டேன் சரியா, இப்போ யார் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ரிவ்யூ பண்ணிட்டு இப்போ ரிவ்யூ பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணிட்டு சரியா இப்படி தான் ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணிட்டு நான் என்ன பண்ணலான்னா, நிறைய விஷயம் பண்ணலாம். கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கமெண்ட் பண்ணுவாங்க, இதை அப்ரூவ் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த புல் ரெக்வஸ்ட்டு இப்போ ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரிவ்யூ பண்ணிட்டு இப்போ இதில் வந்து மெர்ஜ் புல் ரெக்வஸ்ட்னு இருக்கும், இது யார் பண்ணலான்னா அட்மின் தான் பண்ண முடியும். கம்பெனிஸில் வந்து அப்படி வச்சுருப்பாங்க, இங்கே யாருனாலும் பண்ணலாம். இது வந்து நம்ம சும்மா டெமோக்கு பண்ணுறதுனால, கம்பெனியில் வந்து இவன் புல் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பான், அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெர்ஜ் புல் ரெக்வஸ்ட்னு கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பண்ணனா என்ன ஆகும்னா, இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேனா, இப்போ நீ இந்த ஃபோல்டரில் போய் பார்த்தனா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அவனோட கோடை வந்து ரிவ்யூ பண்ணி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அதனால இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ நான் மாஸ்டரில் இருக்கேன், எங்கே இருக்கேன்னா மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கேன். இப்போ நீ போய் பார்த்தனா ஏசிசிடின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். புரியுதா? ஸோ கம்பெனிஸ் இப்போ எதுக்கு கிட் யூஸ் பண்ணுறாங்கன்னு புரியுதா? ஏன்னா நீ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கோடில் வந்து கம்பெனியில் உன்னை ஒர்க் பண்ணவே விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னை வந்து ஒரு தனி பிரான்ச் கிரியேட் பண்ணி, இல்லைனா ஒரு ஃபியூச்சர், இப்போ நீ ஒரு ஃபியூச்சர் புது ஃபியூச்சர் பண்ணுறேன்னா அந்த ஃபியூச்சர் ஒரு தனி பிரான்ச்சில் பண்ணுவேன். இந்த மாதிரி இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல. இங்கே ரெண்டு கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, இந்த யூசரும் அவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி கிட் வந்து ஒவ்வொரு இதையும் ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் வந்து இந்த சேஞ்ச் பண்ணி கமிட் பண்ணியாச்சு சரியா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகேஷ் வந்து இந்த சேஞ்ச் பண்ணால், அதை வந்து மாரியப்பன் வந்து அக்செப்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணியாச்சு. ஆனால் திடீர்னு உங்கள் கம்பெனியோட டைரக்டர் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர் யாரோ ஹையர் பர்சன் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு இல்லை இல்லை அந்த சேஞ்ச் வந்து தப்பு, நீங்கள் வந்து அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவேன், நீ யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு இதை மாற்றுவேன், கரெக்டாக இங்கே சேஞ்ச் பண்ணி திருப்பி அதை அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நீ என்ன பண்ணலான்னா, அப்படி பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ நான் வந்து இந்த நியூ பிரான்ச்சில் இருக்கேன் கரெக்டாக, இப்போ நீ என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெயிட் பண்ணலாம் இதுலேயே நான் பார்க்குறேன். ஓகே இப்போ நீ அப்படி பண்ணாமல் என்ன பண்ணலான்னா, இன்னொரு ஈஸியான மெத்தட் எப்படி இருக்கும்னா, ஓகே நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இது பண்ணுறேன்னு சொல்லுவேன். இப்போ அந்த ஓகே இதில் இன்னும் ரெண்டு மூணு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? சம்திங் அடுத்து இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸில் போய் ஓகே ஒரு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் கவனிங்க சரியா. நான் ஒரு இதுலேருந்து ஒரு விஷயம் கேட்பேன். ஓகேவா? அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அதை மட்டும் நீங்கள் லைக் இது புரிஞ்சு, இந்த விஷயம் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுனாலே கிட்டோட யூஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் இதில் போய் நிறையா ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் இந்த சேஞ்சஸ் மட்டும் பார்த்துட்டு இதை யார் கரெக்டாக சொல்கிறீங்க, இது பேசிக்கான விஷயம் தான் இல்லையா?
அப்படி வேகமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரியா. ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ என்னோட கிட் வந்து அது ரெண்டு ட்ராக் பண்ணியிருக்கோம். என்ன ட்ராக் பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல வந்து இந்த வேடை வந்து நான் இப்படி மாற்றிருக்கேன், அடுத்து ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், இப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு ட்ராக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு சேஞ்ச், இந்த சேஞ்சையும் யார் பண்ணுறேன்னா மகேஷ் பண்ணுறான். ஓகேவா, அவன் வந்து இந்த சேஞ்சை வந்து திருப்பி புஷ் பண்ணுறான். என்னென்னு புஷ் பண்ணுறான்னா, சும்மா ஏதோ சிஎஸ்எஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறான். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரியா, சும்மா புஷ்ஷிங்காக ஏதாவது சும்மா அப்லோட் பண்ணுறான் அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இந்த சேஞ்சையும் வந்து புஷ் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் போனேன்னா புஷ் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ நீங்கள் போனேன்னு வையன். ஆ ஓகே, புஷ் ஆகும். ஓகே, இந்த பிரான்ச்சுக்கு போனேன்னா ஆ இதில் வருதா? ஸோ இதில் வந்து இப்போது 25 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்துருக்குச்சு, ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன சேஞ்ச்னா, இந்த வேடை இப்படி மாற்றிருக்கேன், இந்த சிஎஸ்எஸில் இதை ஆட் பண்ணியிருக்கேன், இதை டெலிட் பண்ணியிருக்கேன், இல்லை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ்லாம் இதில் நீ பார்க்கலாம். ஓகேவா, தெரியுதா? ஓகே, இப்போ வந்து அவன் ஒரு இதை பண்ணி பார்க்குறான், ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு தோணுது இந்த க்ரீன் கலரை விட பர்பிள் கலரு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுது சரியா. உடனே திருப்பி என்ன பண்ணுறான்னா, அந்த சேஞ்சை பண்ணுறான். ஓகேவா, பர்பிள் கலரை ஆட் பண்ணுறான். சும்மா இது ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும், கலர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணுறான். இப்போ பர்பிள் கலரு நல்லாயிருக்கும்னு சொல்லி அவன் பேக்ரவுண்டை செக் பண்ணுறான். செக் பண்ணோன்னா அவனுக்கு தோணுது இது நல்லா இல்லை, பர்பிள் கலர் தான் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஓகேவா, ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ போயிட்டு இந்த பிரான்ச்சில் பார்த்தோன்னா, இப்போ 18 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு சேஞ்ச் வந்திருக்கு. என்ன சேஞ்சு, க்ரீனாக பர்பிள்னு மாற்றிருக்கேன். ஓகேவா, இப்போ இதெல்லாம் இவன் யார் மகேஷ் வந்து தனியாக ஒரு சைடில் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த டேரக்டர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லை ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, தப்பு, எனக்கு இப்போ என்ன பண்ண. இப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கலர் அவர் வந்து இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துருக்காருன்னு வச்சுக்கலாம் சரியா, அந்த க்ரீனுக்கு முன்னாடி ஒரு கலர் வச்சுருந்தாலாம். இப்போ யாராவது சொல்லுங்கள், பார்ப்போம் சாட்டில் சொல்லுங்கள், இல்லை நான் அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள், க்ரீனுக்கு முன்னாடி நான் என்ன கலர் வச்சுருந்தேன் சொல்லுங்கடா. அதை க்ரீனுன்னு மாற்றினேன், அதுக்கப்புறம் பர்பிள்னு மாற்றினேன், க்ரீனுக்கு முன்னாடி என்ன கலர் வச்சுருந்தேன், இல்லைன்னா தெரிலன்னு சொல்லுங்க எனக்கு. அதான் வந்து ஆ ஓகே, ஆலிஸ் ப்ளூன்னு சொல்லியிருக்கான் சரியா. ஓகே, கரெக்டு, கரெக்டானு எனக்கு தெரில. ஓகே, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஓகேடா ஓகேடா, தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. என்ன சொன்னீங்க, ஓகே ப்ளூ ப்ளூன்னு பகவதி பிரியா சொல்லியிருக்கான். ஆ மாட்டினாங்களா, ஓகே ரைட், தேங்க்யூ. ப்ளூன்னு பகவதி பிரியா சொல்லியிருக்கா, நிதீஷ் வந்து ஆலிஸ் ப்ளூன்னு சொல்லியிருக்கான். ரெண்டில் எது கரெக்டு எனக்கே தெரியாது. இப்போ வந்து இது 4 லைன் சிஎஸ்எஸ், நீங்கள் மன நோட் பண்ணிட்டீங்க. இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு 500 லைன் சிஎஸ்எஸ் இருக்கு, அந்த ரெப்பஸ் அந்த கம்ச்சோட ஒரு ப்ராஜெக்ட் அதே மாதிரி இருக்கு, அதில் எப்படி நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு ட்ராக் பண்ணுவீங்க, கஷ்டம் கரெக்டா? இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரோ டேரக்டரோ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கலர் வச்சுருந்தீங்களா, அதுவே நல்லா இருந்துச்சு, ஏன் மாற்றினீங்க அப்படிங்கிறாரு. உடனே மகேஷ் கேட்குறான், எது சார் க்ரீனா அப்படிங்கிற, இல்லை க்ரீனுக்கு முன்னாடி ஒன்று வச்சுருந்தீங்களா அது அப்படிங்க. அப்போ மகேஷ்க்கு வந்து அது என்னன்னு மறந்து போச்சு, ஏன்னா அவன் எப்போ பண்ணால் அந்த சேஞ்ச் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, கிட்டுக்கு போவான். கிட்டுக்கு போயிட்டு இதில் போய் அவன் வந்து எல்லா கமிட்டியும் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 5 கமிட் நடந்திருக்கு சரியா, என்னென்ன கமிட் நடந்திருக்குன்னு பார்ப்பான். அவனுக்கு வந்து இப்போ மகேஷ்க்கு என்ன ப்ராப்ளம்னா, அவனுக்கு க்ரீனுக்கு முன்னாடி என்ன கலர் வச்சானோ அவனுக்கு தெரியல. அப்போ அவன் அதில் போய் பார்க்குறான், என்ன பார்க்குறான், ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு இனிஷியல் கமிட் நடந்திருக்கு, அதில் வந்து ரீட்மி ஃபைலை மட்டும் பண்ணியிருக்கேன், அடுத்து ஹோம் பேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நேமை வந்து மாற்றியிருக்கேன், அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இவன் போய் பார்க்குறான் இந்த இதை பார்க்கலாம், இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஆ ஓகே ஆலிஸ் ப்ளூவை க்ரீனுன்னு மாற்றிருக்கேன். அப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவனுக்கு என்ன வரணும், ஆலிஸ் ப்ளூ தான் வரணும் கரெக்டாக. இதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் கிட்டில். இப்போ ட்ராக் பண்ணோன்னே இவன் என்ன மாற்றணும்னா, ஆலிஸ் ப்ளூன்னு மாற்றணும். இது வந்து இந்த ஒரு சேஞ்சுங்கிறதுனால அவன் மாற்றிடுவான். இப்போ இங்கே போயிட்டு பர்பிளுக்கு பதிலாக ஆலிஸ் ப்ளூன் போட்டுருவான். ஆனால் சப்போஸ் இது வந்து ஒரு 100 இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இதுவும் இந்த வேடையும் மாற்றணுங்கிறாரு. இது மாதிரி ஒரு 100s of changes இருக்கு, அவன் எப்படி பண்ணுவான் அதெல்லாம் இப்படி பார்த்து பார்த்து ஒன்னொன்னா பண்ணுவானா, சரி இதை இப்படி மாத்திருக்கேன் அதனால நான் இதை போய் மாத்துறேன், இதை மாதிரி அது பாசிபிளே கிடையாது கரெக்டா, போர் அடிக்கும். உங்களை பண்ண சொன்னா பண்ணுவீங்களா? இதை மாதிரி ஒரு 100 change இருக்கு, அந்த 100 change பார்த்து ஒன்னொன்னா பண்ணமாட்டீங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது கமிட் ஐடின்னு சொல்லுவோம். இந்த கமிட்டுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஐடி, எப்படி டேட்டா பேஸ்லலாம் நீங்கள் ஐடி வச்சுருப்பீங்களோ டேபிளுக்கு ஐடி இருக்குமோ அது மாதிரி ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் போயிட்டு கிட் செக் அவுட், அதாவது இந்த பிரான்ச்சுக்கு போகணும்னு சொன்னால அதே மாதிரி கிட் செக் அவுட் இந்த ஐடியை போட்டு கொடுத்தேன்னு வையேன், எனக்கு என்ன ஆயிரும்னா அந்த சேஞ்சஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேவா,
இப்போ அது காட்டும் என்ன காட்டுதுன்னா ஹெட் இஸ் நவ் அட் இந்த இந்த கமிட்ல எனக்கு இருக்குதுன்னு காட்டுது. ஓகேவா, இப்போ நியூ பிரான்ச்சிங் இது எப்படி மாறிடுச்சுன்னா இப்படி மாறிடுச்சு. இப்போ இது இதில் என்ன அட்வான்டேஜ்னா இப்போ இந்த கமிட்ல என்னென்ன சேஞ்ச் இருக்கோ அதெல்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இப்போ இதை போய் பார்த்தனா இந்த லெட்டர் சேஞ்ச் இருக்கா அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்பாரு. ஓகேவா, ஸோ இந்த கமிட்டில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். ஓகேவா, ஓ சாரி இதுக்கும் அடுத்த கமிட்டா அது. ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ திருப்பி வந்து அவன் ஓகே இப்போ என்ன மாதிரியே தப்பு பண்ணிட்டானா, அவர் தப்பு பண்ணிட்டேன் சரியா, இதுக்கு முந்தின கமிட். இப்போ நான் வந்து இதே மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போகணும் சரியா, எந்த ஃபைலுமே இருக்கக்கூடாது அப்படி வச்சுக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் டேரக்டர் வந்து இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேஜுக்கே கொண்டு வந்துருங்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு இப்படி போட்டேன்னு வையேன், இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லா ஃபைலும் டெலிட் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேஜுக்கே வந்துடுச்சு. ஓகேவா, நான் இப்போ திருப்பி என்ன பண்ணலாம்னா இப்போ இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன், இப்போ நான் திருப்பி என்ன பண்ணலாம்னா திருப்பி வேறு ஏதோ ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச் என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கு போனால் கீட் செக் அவுட் மாஸ்டர்னு கொடுத்தா இப்போ திருப்பி அந்த ஃபைல்ஸ்லாம் வந்துடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். கிட்டும் வந்து உங்களுக்கு ஒரு கமாண்டில் சிம்பிளாக பண்ண முடியும். இப்போ இது ரெண்டு சேஞ்ச், இதுவே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்னா நீ மேனுவலாக அது உட்காந்து அந்த சேஞ்செலாம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ நான் இது எவ்வளோ ஈஸியாக பண்ணுறேன் பற்றியா, கிட் செக் அவுட் மாஸ்டர் இப்போ பாரு கிட் செக் அவுட். இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு போகணும் சரியா, எந்த ஸ்டேஜுக்குனா ஓகே இந்த ஸ்டேஜுக்கு போகணும், நியூ பிரான்ச். இந்த பிரான்ச்சில் வந்து என்னோடய கோடு எப்படி இருக்கோ அந்த இந்த மாதிரி எனக்கு கோடு வேணும் இப்போதைக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதில் போயிட்டு கிட் செக் அவுட் நியூ பிரான்ச்சுன்னு போடுவேன். போட்டேன்னா இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ இதில் போய் பார்த்தோன்னா டெமோ, ஆக்சுவலாக ரீட்மியில் நியூ இப்போ இந்த ரீட்மி எடுத்துப்பாரு டெமோன் இருக்கும். மாஸ்டரோட ரீட்மி எடுத்து பார்த்தோன்னா அது வந்து டெஸ்ட்ன்னு இருக்கும். சாரி இதுலேயும் டெமோ தான் இருக்கா. ஓகே, ஆனால் அந்த புரியுதுல கான்செப்ட் வந்து இதுதான் சரியா. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா செகண்ட் கணக்கில் மாறலாம். இன்னும் உங்களுக்கு இது கம்பெனி எக்ஸாம் கம்பெனி வைஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன்னா இது இன்னும் உங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன்னே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே இப்போ ஓகே ஆதிரை, ஓகே ஆதிரை அரவிந்த் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க சரியா. லெட்ஸ் டேக் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ரெண்டு பேரும் டீமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, தனித்தனியாக கூட பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். தனித்தனியாக சிஎஸ்சி எல்லாம் தனித்தனியாக தான் பண்ணுவாங்களா? ஓகே, தனித்தனியாக பண்ணுறாங்க. இப்போ ஆதிரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு ஆறு நாள் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆறு நாள் ஒர்க் பண்ணி நேற்று நைட்டு வந்து அவள் செக் பண்ணி பார்க்குறா, ப்ராஜெக்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஓகேவா, காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏதோ வச்சுருக்கான். ஓகேவா, இந்த மாதிரி ஏதோ சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் என்ன ஆயிடுச்சுன்னா எதையோ டெலிட் பண்ணிட்டான், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் சர்வர்னு வையேன், இந்த சர்வர் கூட அவள் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டான், இல்லை ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது இதாகிடுச்சு. ஓகேவா, இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா இது பண்ணிட்டான். இது வந்து பண்ணோன்னா அவளுக்கு என்ன என்ன ப்ராப்ளம்னா இதில் வந்து ஒரு 100 ஃபைல்ஸ் இருக்குது, அவளுக்கு என்ன சேஞ்ச்னாலும் இது ஒர்க் ஆகலனே தெரியல. ஓகேவா, அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்திருக்கும், நல்லா ஓடிட்டு இருந்த ப்ராஜெக்டே கெடுத்து விட்ருப்பீங்கல்ல, சும்மா என்னத்தையோ மாற்றுறேன்னு மாற்றி ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லி என்னத்தையாவது பண்ணி விட்டு அவுட்புட் வராமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ அவள் என்ன பண்ணிட்டான்னா ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணா, ஆனால் என்ன சேஞ்ச் பண்ணான்னு அவளுக்கே தெரில. ஓகேவா, சேஞ்ச் பண்ணி கம்மிட்லாம் பண்ணிட்டான். இப்போ வந்து இப்போ இந்த சேஞ்ச் அவள் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த சேஞ்சை பண்ணி கமிட் பண்ணிட்டான், அதாவது கிட்டிட்ட வந்து இதை புஷ் பண்ணிடுன்னு சொல்லிட்டான். ஓகேவா, சும்மா ஏதோ ஒரு டெஸ்ட்டு சேஞ்சு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா இது கோடு போயிடுச்சு, போயிட்டு இது விட்டாச்சு. ஓகேவா, இப்போ அடுத்த நாள் வந்து ப்ராஜெக்ட் சப்மிஷன். அப்போ ப்ராஜெக்ட் சப்மிஷனில் போயிட்டு ஆதிரை வந்து அது அன்றைக்கி ப்ராஜெக்ட் சப்மிஷன் அன்னைக்கு இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறான், அந்த ப்ராஜெக்டாக ஒர்க் ஆகலை. அவளுக்கு வந்து என்ன சேஞ்ச் பண்ணான்னு தெரியல, ஆனால் அவளுக்கு என்ன தெரியும்னா நேற்று ஒர்க் ஆச்சுங்கிறது மட்டும் நல்லா தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா இதில் போயிட்டு, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக, உனக்கு என்ன சேஞ்ச் பண்ணுன்னு தெரில ஆனால் நேற்று வரைக்கும் ஒர்க் ஆச்சுன்னு தெரியும். அப்போனா ஆச்சு, ஓ சாரி இங்கே இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா இதில் போயிட்டு எல்லா கமிட்டியும் பார்ப்பான். ஓகேவா, ஓகே அதை திருப்பி திருப்பி பண்ணுவான்டா, நான் உங்களுக்கு புரிஞ்சுல. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா கமிட்டை பார்ப்பான். கமிட்டை பார்த்துட்டு நேற்று நைட்டு அவன் என்ன கமிட் லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருந்தாலும் அது வரைக்கும் ஒர்க் ஆச்சுன்னா அவளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அவன் என்ன பண்ணிடுவான்னா மேம்கிட்ட போய், மேம் எனக்கு நேற்று வரைக்கும் ஒர்க் ஆச்சு மேம், இன்றைக்கி என்னன்னே தெரில வரல அப்படின்னு கெஞ்சுறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணலான்னா ஈஸியாக நேற்று ஒர்க் ஆச்சுல ஸோ அந்த கமிட் ஹிஸ்ட்ரியை எடுத்து போட்டு கிட் செக் அவுட்னு போட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுதான் மாஸ்டர்னு வச்சுக்கோங்க, கிட் செக் அவுட் மாஸ்டர்னு போட்டு அவள் அதை ரன் பண்ணி அவுட் புட்டை காமிச்சிடலாம், எனக்கு இந்த அளவுக்கு அவுட் புட் வந்திருக்கு மேம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு
அவன் வந்து நேற்று நைட் வரைக்கும் ஒரு காய்ச்சல், அது வரைக்கும் ஒரு காய்ச்சல். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், ரிவர்ட் பண்ணி காமிச்சிடலாம், தப்பிப்போம். அதே வேறு விஷயம், ஆனால் யூஸ்வலி நம்மளுக்கே ஒரு மாதிரி ஹேட்ரடா ஒரு மாதிரி வெறுத்து போயிடும்ல. நீங்கள் ஒரு மாசமாக ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணி விட்டுருப்பான், இல்லைனா நீ கவனம் குறைவா தூக்கத்தில் ஏதோ பண்ணியிருப்பேன், ஒர்க் ஆகாமல் போயிருக்கும். ப்ராஜெக்ட் சப்மிஷன் அன்னைக்கு வந்திருப்பேன், அன்னைக்கு போய் என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்களே. ஸோ இதுதான் கிட்டோட அட்வான்டேஜ். அப்போ எனக்கு கிட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும், எனக்கு என்ன சேஞ்ச் பண்ணுன்னு தான் தெரியாது, எதனால ஒர்க் ஆகலன்னு எனக்கு தெரியல, ஆனால் நேற்று ஒர்க் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா போய் கிட் செக் அவுட்னு அந்த கமிட்டுக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு நான் வந்து ரன் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இதுதான் கம்பெனிஸ் எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு புரியுதா? சாதாரணமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இப்படி டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் இல்லை ஒரு உங்களோட லோக்கலில் வந்து மெயின்டைன் பண்ணாமல் எதுக்கு இந்த மாதிரி கிளவுடில் கிட்டை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இதுக்குதான். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எந்த ஸ்டேஜுக்குனாலும் ரிட்டர்ன் ஆகலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்களோ அந்த ஸ்டேஜுக்கும் போகலாம், அடுத்து இடையில 50th, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 100th சேஞ்சில் இருந்து ஃபஸ்ட்டு சேஞ்சுக்கும் போகலாம், 50th சேஞ்சுக்கும் போகலாம், 25th சேஞ்சுக்கும் போகலாம். நீங்கள் டெம்பரரியாக கூட ஒர்க் பண்ணி பார்க்கலாம். லைக் இப்போ நான் பார்த்தீங்களா, நான் இப்போ வந்து மாஸ்டரில் இருக்கேன், இப்போ நான் ரன் பண்ணுவேன், என்னோட பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ க்ரீனில் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணி க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா திருப்பி மாஸ்டருக்கே வந்துக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். புரிஞ்சா?